अस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। त्रय्यन्तान्यभवत्पादपङ्केहेरुहजुषां सतां स्वयं मयि तदा भूयात् அனுகிரகபரம்பரா. இன்றைய தினம் தையல் மகம் தைமகம் திருமுழிசை பிரான் அவதரித்த திருநன்னாள். பக்தானுகம் தெரிக எஸ்ய கதாகதானி என்பதாக ஏற்கனவே அனன்யாதீனசன் பவதி என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லும்பொழுது யதோக்தக்காரி பெருமாள் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருமுசையாழ்வான் நீ பாம்பையும் படுக்கையும் சுருட்டி கொண்டு என்னோடு கிளம்புவான் சொன்ன அவர் கிளம்பி வந்தவர், அவர் வேண்டான்னு இங்கே மறுபடியும் படுத்துக்கோன்னு சொன்னாக்க அவர் படுத்துண்டவர், அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அந்த திருமுசையாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்றைய தினம். பரதத்துவ நிர்ணயம் செய்வதில் பிரதானராக இருந்தவர் அந்த திருமுழிசை பேரான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்பதாக எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக நாராயணனே எழுந்தருளியிருந்தான் என்பதை பறைசாற்றி அந்த பரதேவதா பாரமார்த்தியத்தை உலகத்திற்கு அனுகிரகித்தவர் தெரிவித்தவர் திருமுழிசை ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திர வைபவத்திலே இன்றைய தினம் நாம் உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றோம். இதற்கு முன் ஸ்லோகத்திலே நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபி சபரி என்பதாக சொல்லி எம்பெருமானுடைய சௌலப்ய குணத்தின் வெளிப்பாடை தயாதேவியின் ஒரு காரியமாகவே சொன்னார். அந்த தயாதேவியினுடைய ஒரு காரியத்தினால தான் எம்பெருமானுடைய சௌலப்ய குணம், அதாவது தமக்கு சமமில்லாமல் மிகவும் குறைந்த நிலையில் உள்ள குகன் என்கிற ஒரு வேடுவன், குரங்குக்கு அரசனாகிற ஒரு சுக்ரீவன், எவ்வளோ ஒரு சபரி, குச்சேலர், கூனி, ஆட்சியர், மாலாக்காரர் போன்ற பலருடனும் ஒரு நிரந்தர சம்ஸ்லேஷம், அவர்களுக்கு அவர்களுடன் தாம் வேறு அவர்கள் வேறு என்று எண்ணாமல் தம்மில் ஒருவர் என்று நினைக்கும்படியான ஒரு சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவள் தயாதேவி என்பதை சொல்லி சொன்னார். இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. திருவேங்கடமுடையான் இங்கு எழுந்தருளி இருக்கார் திருமலையில். அவருடைய தயாதேவி நம் போன்ற அதி நீச்சர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக அவரை செய்கிறார் என்று சொன்னார். அவர் நீச்சர்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணுவேரா, கொஞ்சம் உயர இருக்கிறவர்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேரா என்று ஒரு கேள்வி வருகிறது. நம்மாழ்வார் தம்முடைய பாசுரத்தில் சொல்லுகின்றார், எண்ணில் தொல்புகள் வானவர் ஈசனே என்பதாக. திருவேங்கடமுடையான் இங்கு இந்த பிரகிருதி மண்டலத்திலே திருவேங்கட மலையில் எழுந்தருள் இருக்கார், இங்கு இருக்கிறார் என்பது என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. இவர் யார் தெரியுமா? அமரர்கள் தொழும் பெருமான், நித்திசூரிகள் தொழும் எம்பெருமான் என்பதாக சொல்லுகிறார். அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுகின்ற எம்பெருமான் என்று சொன்னார். அதற்கு நம்மாழ்வார் திருப்பி கேட்கிறார், ஈசன் வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு என்பதாக, நித்தியசூரிகளுக்கு அனுகிரகம் பண்ணுவதாக இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொன்ன அது போய் ஒரு பெருமையா திருவேங்கடத்தானுக்கு என்பதாக. அவர்களுக்கு எதுவுமே அபேட்சை இல்லை, அவர்களுக்கு இவர் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை. அப்படி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தொழும் பெறுவான்னு சொல்றது ஒரு பெரிய விசேஷம் இல்லை என்றால், நீசனையன் நிறைவொன்றுமில்லையன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்பார். அதிநீசனாக இருந்திருக்கிற என்னிடத்திலும் அனுகிரகம் பண்றது இருக்கு பாருங்கோ, இதுதான் திருவேங்கட தம்பெருமானுக்கு பெருமையை தவிர, அவர்கள் அமரர்கள் தொழும் பெருமானாக இருப்பது, நித்திசூரிகளுக்கு அனுகிரகம் பண்ணும் பெருமாளாக இருப்பது, அது ஒன்றும் அவருக்கு பெருமை இல்லை என்று நம்மாழ்வார் அருள் செய்கிறார். ஆனால் சுவாமி தேசிகன் அடுத்த விஷயத்தை கேட்கிறார்,
सत्वं स एव रभसो भवद उपवाक्यः चक्रं तदेव शितधारम अहञ्च पाल्यः साधारणे त्वयि करीश समस्त जंतोः मातंग मानुषभिदा न विशेष हेतुः உம்முடைய திவ்யாயுதங்களைக் கொண்டு என்னையும் அனுகிரகம் பண்ணணும், என்னிடத்திலும் எந்த பாபராசிகளும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளிடத்தில். அப்போ ஒரு சந்தேகம் வருது, மாதங்க மானுஷபிதா நவிசேஷ ஹேது என்பதாக, நீ யானைக்கு தான் அருள் புரிவாயா, ஒரு மனுஷனுக்கு நீ அருள் புரிய மாட்டாயா என்று. அன்று யானை ஆதி மூலமே என்று கூப்பிட்டது, அப்போ அந்த யானைக்கு அனுகிரகம் பண்ண கஜேந்திர வரதனாக இருந்து, நீ யானையாக இருந்தால்தான் அருள் புரிவியாக, மனுஷனாக இருந்தால் அருள் புரிய மாட்டாய் என்று கேட்டார். மாதங்க மானுஷபிதா ந விசேஷ ஹேதுகு, மனுஷன்னோ யானைன்னோ பிராணின்னோ தேவர்னோ நான் யாரையும் பார்க்கல, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவன் தான் நானு என்பதாக தேவப்பெருமாள் சொல்லுகின்றார். அப்போ உச்சஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கும் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவாளுக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்றவர். அதே மாதிரி அவருக்கு ஒருபடியும் சமம் இல்லாமல் இருக்கின்ற அதிநீச்சர்களாக இருந்திருக்கிறவர்களுக்கும் அனுகிரகம் பண்றார். இப்படிப்பட்ட அனுகிரகம் எல்லாமே தயாதேவியினுடைய காரியம்தான். நீச்சர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு அனுகிரகம் புரிவதை சௌலபியம் என்று சொல்லுகின்றோம், மீதி பேர்களுக்கு அனுகிரகம் புரிவதை ஔதாரியம் என்று சொல்லுகின்றோம். இந்த ஔதாரியமும் எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான குணம். இதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டேன், தயாதேவி தான். ஔதாரியம்னா என்ன, வள்ளல் தன்மை என்பதாக அர்த்தம். அந்த வள்ளல் தன்மைக்கு உதாரகா என்பதாகவே எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம், அத்யுதாரகா என்பதாக திருநாமம். சாதாரண உதாரணம் இல்லை, அத்யுதாரணாக இருந்தவர். இந்த ஔதாரியம் என்பதற்கு டெஃபனிஷன் என்ன என்று பார்க்க வேண்டும். பாத்திரலாகவம் தேய கௌரவஞ்ச அநாதிருத்திய தியாய தாய விபாக நியாயேன பிரத்யுபகாராதி நிரபேட்ச விதரண ரசிகத்துவம் ஔதாரியம் என்பதாக சுவாமி தேசிகன் கத்யத்ரய வியாக்கியானத்தில் இதற்கு டெஃபனிஷன் சொல்றார். எப்படி, பாத்திரலாகவம் தேய கௌரவம், நாம யாருக்கு கொடுக்குறோன்றது பார்க்குறோம். அந்த யாருக்கு ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தாக்கா அதுவே பெரிய விஷயம். அவனிடத்துல 100 ரூபாய் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இது அந்த 100 ரூபாய்க்கு அவன் தகுதி இல்லாதவனுக்கு அவன் இவ்வளோ பெரிய இத்தியா கொடுக்கறதான்றது. நாம கொடுக்குற வஸ்துவனுடைய ஒரு பெருமை, அதை வாங்கிக்கிறவனுடைய ஒரு நீர்மை, இது ரெண்டையும் பார்க்காமல் கொடுக்கறது இருக்கு பாருங்கோ, அதுதான் ஔதாரியம். அதுவும் மாத்திரமில்ல, அநாதிரித்த தாய விபாகம் நியாயேன என்பதாக சொல்லுகின்ற, நம்மள்கிட்ட இருக்கிற வஸ்துவை நம்ம குழந்தைகளுக்கு நாம பிரிச்சு கொடுக்குறோம். நாம இந்த பிரிச்சு கொடுக்கச்சே நம்ம குழந்தைகள் நமக்கு ஏதோ பண்ண போறா அப்படின்னு நினைச்சிருந்தெல்லாம் நாம கொடுக்கல, அவனுக்கு பிராப்தமான வஸ்து இது, இந்த வஸ்துவை நாம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இது, ஆகையால நாம கொடுக்கறோம் நினைச்சிட்டு நாம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எம்பெருமானும் பிரத்யுபகாரத்தை எதிர்பாராமல் அந்த மாதிரி, அதாவது அந்த தாழாமல் தரம் பார்க்காமல் எப்போதும் வாரி வழங்குகின்ற தன்மை இருக்கின்றது பாருங்க, அதுக்குதான் ஔதாரியம் என்பதாக பேரு. அதையும் மாத்திரம் இப்படி கொடுத்து விட்டு இதை ரசிக்கிறது, அப்பா இப்படி வாங்கிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேர் இன்னைக்கு கிடைச்சிட்டாளே, இன்னைய தினம் நமக்கு நல்ல பாக்கியமான தினம் சுதினமானும் என்று அதை கொண்டாட வேண்டும். கொடுத்து தொலைச்சிட்டோமேன்னு நாம நினைச்ச கூடாது. இது நிறைய கொடுத்தா கூட நாம கொஞ்சம்தான் கொடுத்துருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிறதாக நாம இருக்கணும். அவா பண்ணத்துக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு, அதையே ஸ்ரீரங்கநாச்சியார் விஷயத்துல ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் அருளி செய்கின்றார். அவர் கஸ்மைச்சிட்டு அஞ்சலி பரம் வகத்தே விதாய என்பதாக, ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தையும் பரமம் பதம் வா என்பதாக, யாரோ ஒருத்தம் போற வழியில போயிட்டு ரங்கநாச்சியாரை பார்த்து ரங்கநாயகி தாயாரை பார்த்து ஒரு கை கூப்பிட்டாலும்
அந்த கை கூப்பிட்ட உடனே ஐயோ இவன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான், இவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வான்னா, இந்த லோகத்துல அவனுக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யமாக இருக்கின்ற எல்லாவற்றையும் வாரி வழங்குகிறாளாம். அவன் கைவல்யத்தை விரும்புவனாக இருந்தா கைவல்யத்தையும் கொடுக்கிறாளாம், அவன் பரமபதத்தை விரும்புகிறான் இருந்தாலும் அந்த பரமபதத்தையும் கொடுத்துட்டு, இவன் கை கூப்பின பளு தூக்கிட்டு இருந்தான் பாருங்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அஸ்மை நகிஞ்சித்து உபகிருத்தம், இவன் செய்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி நாம எதுவுமே பண்ணலைன்னு அந்த பிராட்டி நினைச்சுக்கூடலாம். கோயமுதார பாவகா, இந்த வள்ளல் தன்மைக்கு என்னன்னு பேருன்னு எனக்கு சொல்ல தெரியலன்றார் பட்டர். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஔதாரியம், அந்த விராட்டி கோஷ்டியில சேர்ந்தவள் தான தயாதேவி, இவளுடைய ஔதாரியம், அந்த ஔதாரியத்துக்கு காரணமாக இருந்திருக்கவள் இந்த தயாதேவி தான். அதுதான் இந்த ஔதாரியத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். त्वया दृष्टस्तुष्टिं भजति परमेष्ठी निजपदे वहन् मूर्तिरष्टौ विहरति मृडानि परिमृडः बिभर्ति स्वाराज्यं वृषशिखरि शृङ्गारि करुणे सुनासीरोत् देवासुरसमर नासीरसुभटः. இந்த தயாதேவிய ஒரு சம்போதனம், ஒரு விழிச்சொல்லுனாலே கும்பிடுகின்றார். தயே அனுகம்பே கருணே அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ பதத்தை சொல்லி தயாதேவிய கூப்பிடுறார். இந்த ஸ்லோகத்துல சொல்ற ஒரு சம்போதனம் இருக்கு பாருங்கோ, ஆச்சரியமானது. விருஷசிகரி சிங்காரி கருணே, விருஷசிகரி சிங்காரி கருணே என்பதாக சொல்லுகின்றார். விருஷசிகரி சிங்காரி, அந்த திருவேங்கடமுல இருக்கு பாருங்கோ, திருமலையில் ஆசை கொண்டவரா, இந்த திருமலைக்கு தான் நான் வரணும் வரணும்ன்ட்டு வந்து வரோம், ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டு விட்டு திருமலைக்கு வரணும்னு வந்து வரோம். மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோதத்தே என்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன. மாயாவி ஆச்சரியமான சக்தி உடையவன் எம்பெருமான். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பரமானந்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்று உபனிஷத்து சொல்லுகின்றது. அந்த பரமானந்தம் இருக்கின்றது ஸ்ரீவைகுண்டத்துல தான், அளவிட முடியாததான ஆனந்தம். அப்பேற்பட்ட இடத்தை விட்டுட்டு தியக்தா வைகுண்டம் உத்தமம், உத்தமமாக இருந்திருக்கிற வைகுண்டத்தையும் விட்டுட்டு தான் மாத்திரம் வரலையா, பெருமா பிராட்டியோடயே வந்துட்டாரா, மகாலட்சுமியோட பெரிய பிராட்டியோட சுவாமி புஷ்கரிணி தேரே ரமயா சகமூதத்தே என்பதாக அங்கு திருவேங்கட மலையில ரெண்டு புஷ்கரணிகள் இருக்கின்றன. நமக்கு பார்த்தா ஒரே ஒரு குளம் தான் இருக்க மாதிரி தெரியும், அங்க ரெண்டு புஷ்கரணி இருக்கு. வராகன் சன்னதிக்கு நேரம் ஒரு புஷ்கரணி இருக்கு, அதுக்கு வராக புஷ்கரணின்னு பேரு. அது பக்கத்துல இருக்கிறது இன்னொரு புஷ்கரணி, அதுக்கு சுவாமி புஷ்கரணின்னு பேரு. இந்த ரெண்டு புஷ்கரணியும் சேர்த்து இப்போ ஒரே கேட்டு போட்டுட்டா ஒரே புஷ்கரணியாக ஆயிடுச்சு. இது மொத்த ஜலத்தையும் சில சமயத்துல வெளியில இறச்சிட்டாள்னாக்கா அப்ப பார்த்தா தெரியும், வராக புஷ்கரணிக்கும் சுவாமி புஷ்கரணிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதுல அந்த சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோதத்தே என்பதாக சொல்லுகின்ற அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கதையில அந்த பெரிய பிராட்டியாரோட கூட இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிறாராம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல வராத சந்தோஷம் இந்த திருவேங்கட மலையில வந்தாக்கா அவருக்கு ஏற்படுகிறதாம். இத்ததான் இங்க சொல்ற விருஷசிகரி சிருங்காரி கருணை. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய கருணையே தயையே என்பதாக பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ரங்கநாதனை ஸ்ரீரங்க சிங்காரி என்பதாக சொல்லுகின்றார். அந்த காவிரி நீர் இரண்டு உபய காவேரி மத்தியத்துல அவர் வேணும்னுட்டு இந்த இடத்துல படுத்துக்கிறாராம். ஸ்ரீரங்கத்துல இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாராம். ஸ்ரீரங்க சிங்காரின்னு, இது ஸ்ரீங்காரி ஸ்ரீங்கார கருணே என்பதாகவும் ஒரு பாடம் இருக்கு. அப்போ சிங்கார அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த திருவேங்கடம் மலைக்கே ஸ்ரீங்காரமாக இருக்கின்றவராம், அழகாக இருக்கின்றவராம், அழகுபடுத்துபவராக இருந்துருக்கவராம்.
அப்ப மலைக்கு அழகாக மலையை அழகுபடுத்துபவராக இருந்திருக்கார் நான். அந்த திருவேங்கட மலை எப்படிப்பட்டது? திலகம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடம் என்பதாக லோகத்துக்கெல்லாம் திலகம் போல இருந்திருக்கான். எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் நெத்தியில திலகம் இல்லாத இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அழகு ஒரு அது ஒரு அழகான்னு சொல்ல முடியுமான்னு நான் நம்ப சொல்லவே முடியாது. அந்த மாதிரி லோகத்துக்கு பார்த்தோம்னாக்க லோகம் மொத்தம் அது மொத்தத்துக்கும் திலக ஸ்தானத்துல இருக்கக்கூடியது திருவேங்கடம்னு சொன்ன. அந்த திருவேங்கடத்துக்கும் திலக்கமாக இருந்திருக்கவர் இந்த எம்பெருமான் விருஷசிகரி சிங்கார். அந்த சிங்காரனுடைய கருணை தயாதேவி சீனிவாச தயாதேவி அவரை பார்த்து அவர் சம்போதனை பண்ணுகிறார். அம்மா தயாதேவி நீ எப்பேற்பட்ட காரியம் பண்ற தெரியுமா அப்படின்னு. துவயா திருஷ்டஸ்துஷ்டிம் பஜதி பரமேட்டி நிஜபதே. மூணு அர்த்தம் சொல்ற. பிரம்மாவை பிரம்ம பதவியில இருக்கும்படியாக பண்ற, ருத்ரனை ருத்ரபதியில இருக்கும்படியாக பண்ற, இந்திரனை இந்திர பதவியில இருக்கும்படியாக பண்ற, இதுதான் நீ பண்ற பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லாருக்கும் மிக உயர்ந்த நிலையில ஒருத்தர் இருந்துருக்கான். அந்த நிலையில இருந்துருக்கச்சே அதனுடைய தொடர்ச்சி ஓணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவா. இப்போ போயாச்சு, ஒரு நாள் சேர்ல சீஃப் மினிஸ்டரா உட்காந்தாச்சு, ஒரு நாள் சேர்ல பிரைம் மினிஸ்டரா உட்காந்தாச்சு, நாளைக்கு அத்தால இறங்கிடுவோம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டா. இது நாம இப்படியே இருக்கணும், நாம கண்டினியூ பண்ணணும், தொடரணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கணும். பதவி வந்தா போருமா? பதவி வந்துடும் சில சமயத்துல, அது நிலைக்கணும். அது நிலைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதே மாதிரி சில பதவிகளில் நம்ம இருப்போம். அப்போ அந்த பதவிகளில் இருக்கச்சே நமக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டு ஏண்டா இந்த பாரத்தை ஏற்றுண்டோன்ற மாதிரி ஒரு நிலை வரும். அப்போது இது அந்த பதவியே இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கின பதவியே நமக்கு பெரிய பாரமாக ஆயிடும். அந்த மாதிரிலாம் ஒரு நிலை வர்றது இருக்கு. இதில் பிரஷ்னோபனிஷத்தில் ஒரு விஷயம் சொல்கிற, இந்த பிரஷ்னோபனிஷத்தில் சொல்லிச்சு பிரணவத்து, அதாவது அது சத்திகாம பிரஷ்னம்னு பேர். சத்திகாமன்றவர் ஒரு கேள்வி கேட்குற, இந்த லோகத்தில் நாம் சில ஒரு விஷயங்களை பெற வேண்டும் என்பதற்கும் இல்லை ஸ்ரீவைகுண்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் என்ன வழின்னு கேட்குற. அதுக்கு பதில் சொல்கிற, பிரணவத்தை உபாசனம் பண்ணால் போகிறோம், அந்த பிரணவத்தில் ஓம்காரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவத்தில் ஏகமாத்திரையாக ஒரே ஒரு மாத்திரையாக உபாசனம் பண்ணுமானாக்க இந்த லோகத்திலே சிறந்தவனாக இருப்பான். ஸ்ரத்தையா சம்பன்னோ மகிமானம் அனுபவதி என்பதாக சொல்லுகின்றார். அதாவது அவன் ஸ்ரத்தையோடு கூடினவனாக அவன் மகிமானம் அனுபவதி, உலகத்திலே செய்ய சிறந்தவன், இந்த பூவுலகத்திலேயே சிறந்தவன் என்ற பெயரை பெறுவானா. ரெண்டு அதாவது ரெண்டு மாத்திரை இந்த பிரணவத்தையே ரெண்டு மாத்திரை அளவில் உபாசனம் பண்ணுவானாக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சோமலோகே விபூதியும் அனுபவத்தி என்பதாக. சோமலோகம்ன்றது சொர்க்கலோகாதிகள். அந்த சொர்க்கலோகாதிகளில் எத்தனையோ சுகங்களை அனுபவிக்கிறானா, அனுபவிச்சுட்டு புனராவர்த்தத்தை திரும்பி வந்துடுவானா. அப்போ மூணு மாத்திரை கணக்கு பிரணவத்தை உபாசனம் பண்ணுவானாக்க அந்த அப்போ என்னாகும் அப்படின்னா, பிரம்மலோகத்தை அடைவான். பிரம்மலோகன்றது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து சந்தோஷமடைந்து திரும்பி வராமல் எப்பொழுதும் எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருப்பான் என்று சொல்லுகின்றார். இப்படி இவாளுடைய அந்த பிரம்மலோகம்ன்றது பிரம்மன்றது பரபிரம்மத்தை சொன்னது. இப்போ சொல்றது பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகம்ன்றது சதுர்முக பிரம்மாவனுடைய லோகம். இந்த சதுர்முக பிரம்மாவனுடைய லோகத்தில் இருந்தான்னாக்க இவன் எத்தனையோ நாள் உபாசனம் பண்ணி தான் இந்த சதுர்முக பிரம்ம பதவியை அடைஞ்சிருக்கான். அந்த பிரம்ம பதவியை அடைஞ்ச பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குன்னு ஒரு சில நாள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு வேணா 100 வயசு இருந்துருக்கலாம். இங்கேயே பார்க்கலாம், இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே ஒவ்வொரு ஜந்துக்கும் அதனுடைய பிறப்புக்கு ஏற்ப வயசில் வித்தியாசம் இருந்துருக்கு. மனுஷனுக்கு 100 வயசு இருக்கு, மீதி பிராணிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா யானைக்கு பசுக்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு 100 வயசு எல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் குறைச்சல் குறைச்சலா வயசு இருந்துருக்கு. இப்போ புழு பூச்சிகளுக்கெல்லாம் இன்னும் குறைச்சல் குறைச்சலா வயசு இருந்துருக்கு. அந்த மாதிரி இருந்துருக்கச்சே பிரம்மாவுக்கு நம்மளையெல்லாம் காட்டிலும் நிறைய காலம் ஓனா இருக்கலாமே தவிர அந்த பதவியில,
அவரும் ஒரு காலத்துல அந்த பதவி முடிஞ்சு போயிடும், அவரும் ஒரு காலத்துல இறங்கிட வேண்டியதுதான். அந்த பிரம்ம பதவி அவர் எப்படி பண்ற, எவ்வளவோ தபஸ் பண்ணி எவ்வளவோ சிரமப்பட்டு எத்தனையோ யாகம் பண்ணி அந்த பிரம்ம பதவி கிடைக்கிறது அவருக்கு. அந்த பிரம்ம பதவி கிடைச்சாலும் அங்க உட்கார்ந்துக்கு செய்ய மறுநாள்ல இருந்து எனக்குன்னு ஏற்பட்ட நாள்ல ஒரு நாள் போயிடுத்து அப்படின்னு எண்ணம் தான் வரும். யாரா உத்தம் மினிஸ்டர் ஆறா 5 வருஷமா இருக்கான், அவன் சீஃப் மினிஸ்டரா இருக்க போறான், பிரைம் மினிஸ்டரா இருக்க போறான்னா, அவன் உட்காந்த நாள்ல இருந்து அடுத்த நாள்ல இருந்து அவன் நினைச்சு பார்த்துப்பான், 5 வருஷத்துல ஒரு நாள் போயிடுத்து ஒரு நாள் போயிடுத்து அப்படின்னு தான் நினைச்சுப்பான். அப்போ அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னாக்க அவனால சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்பதான் சொல்ற அவன்களுக்கும் ஒரு அவளுக்கும் அந்த பிரம்மாவுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாளாம் இவளுடைய வள்ளல் தன்மையினால. அது இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. த்வயா திருஷ்டா துஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே. பரமேஷ்டி என்பதனால பிரம்மாவை சொல்லுகின்ற. அந்த பிரம்மா உன்னுடைய கட்டாட்சம் ஏற்பட்டதுன்னாக்கா த்வயா திருஷ்டா அந்த தயாதேவியினாலே பார்க்கப்பட்டவராக ஆனபோது நிஜபதே துஷ்டிம் பஜதி, தன்னுடைய பதத்துல துஷ்டிம் பஜதி சந்தோஷத்தை அடைகிறார் என்றார். இந்த இவ்வளவு தபஸ் பண்ணின பிரம்மா இதே பதவியில மறுபடியும் இருக்கணும் அப்படின்னாக்க யுக கோட்டி சஹசிராணி விஷ்ணு மாராத்ய பத்மபூ போனஸ்திரைலோக்கிய தாதத்துவம் பிராப்தவானிதி சுஷ்ருமாம். அந்த பிரம்மா 1000 கோடி யுகம் எம்பெருமான ஆராதிச்சு புனக திரைலோக்கிய தாதத்துவம் பிராப்தவான், மறுபடியும் அந்த உலகத்தெல்லாம் படைக்கும் பெருமை பெற்றவனான பிரம்ம பதவியை அடைகிறான் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ தனக்கு இருக்கிற பிரம்ம பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு 1000 கோடி யுகம் எம்பெருமானை ஆராதிக்கணும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுகிரகம் பண்றவள் தயாதேவி. அதுலயும் பார்க்கணும், ஐயோ இதுல இப்படி வந்துட்டோமே நாம, இப்படி இது என்ன கார்த்தால இருந்தா சாயங்காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கிறதா, இது என்ன ஒரு தொழிலா இது அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இல்லாமல் அதுல சந்தோஷமாக இருக்கணுமா? அந்த சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காராம் பிரம்மா. அதுக்கு காரணம் ஸ்வயா திருஷ்டா, அந்த தயாதேவியினுடைய ஒரு கட்டாட்சத்தினாலதான் சொல்லுகின்றார். அந்த கட்டாட்சத்தினால துஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே, தன்னுடைய ஸ்தானத்துல சந்தோஷத்தை அடைகிறார் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது ருத்ரனை சொல்லுகின்றார். வஹன்மூர்த்திரட்டோ விஹரதி மிருடானி பரிபிருடஹா. மிருடானி பரிபிருடஹா என்பதாக சொல்லுகின்றார். மிருடானி என்பது உமாதேவியினுடைய பெயர். அந்த உமாதேவியின் மணாளனாக இருக்கின்ற சிவபெருமான் வஹன்மூர்த்தி ரட்டவு விஹரதி 8 ரூபங்களை எடுத்துண்டு சந்தோஷமாக விளையாடின்றிருக்காராம் பார்வதியோட. அர்த்தநாரீஸ்வரன்னு பேரு அவருக்கு. பாதி உடம்பு புருஷனுடைய உடம்பு, பாதி உடம்பு பெண் உடம்பு, அதாவது சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே சரீரமாக இருந்துருக்கா என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ அர்த்தநாரீஸ்வரன் இவா ரெண்டு பேருமா சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுற, அந்த சந்தோஷமாக விளையாடுற ஒரு மூர்த்தி ரெண்டு மூர்த்தி இல்லை 8 மூர்த்தி எடுத்துட்டு விளையாடுறாளாம். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஸ்வயா திருஷ்டா, இந்த தயையினாலே பார்க்கப்பட்டவராக இருந்திருக்கிறதுனாலதான் அவருக்கு இப்படிப்பட்ட விளையாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுறது என்பதாக சொல்லுகின்றார். அந்த சிவ பதவிய ருத்ரஸ்தானத்தை எப்படி படுகின்றார், அவர் எப்படி அடைகின்றார் என்பதை பார்க்கணும். விஸ்வரூபோ மகாதேவா சர்வமேதே மகாக்ரதௌ ஜுஹாவ சர்வபூதானி ஸ்வயமாத்மானமாத்மனா. சிவபெருமானுக்கு மகாதேவன் என்று ஒரு பெயர். அவர் சர்வமேதம்னு ஒரு யாகத்தை பண்ணானா, அந்த யாகத்தை பண்ணச்சே அதுல எல்லாத்தையுமே ஏன் தன்னையே அந்த ஹவிஸாக அந்த யாகத்துல சமர்ப்பிச்சுட்டேரான். மகாதேவஹா சர்வமேதே மகாத்மா
ஹுத்வாத்மானம் தேவதேவோ பபூவ. அந்த சர்வமேத யாகத்துல ஆத்மானம் ஹுத்வா தன்னையே ஹவிஸாக எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அதன் பலனாக தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று கொண்டாடும்படியான ஒரு நிலையை அடைந்தானாம். விஸ்வான் லோகான் வியாபிய விட்டபிய கீர்த்தியா விராஜதே துதிமானே. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய ஞானத்தினாலேயும் புகழினாலேயும் லோகம் மொத்தத்தையும் வியாபித்து கொண்டு பிரகாசத்துடன் யானைத்தோலை ஆடையாக உடையவனாக சிவபெருமான் திகழ்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி அந்த சிவபதவி ருத்ர பதவி பெறுவதற்கு அவ்வளவோ சிரமப்பட்டிருக்க அந்த ருத்ர பதவியும் அது அப்படியே தொடர்கிறதாம். அந்த தொடர்ச்சிக்கு காரணம் துவயா திருஷ்டா, தயாதேவியினாலே தயாதேவியினுடைய கட்டாட்சம்தான் என்பதாக சொல்லுகின்றார். அதோடு வஹன் மூர்த்தி ரட்டம், எட்டு மூர்த்தி ருத்ரனுக்கு அவனுக்கு எட்டு மூர்த்தின்னே பேரு, அஷ்டமூர்த்தின்னே பேரு. எட்டு ரூபத்தை எடுத்துக்கிறான். எட்டு ரூபம் என்ன தெரியுமோ இல்லையோ? மண்ணு, நீர், அதாவது பிருத்திவி, அப்பு, ஜலம், அதாவது தேஜஸ், தேஜோ ரூபமாக இருந்துருக்கார், காற்று ரூபமாக இருந்துருக்கார், ஆகாச ரூபமாக இருந்துருக்கார், சூரியனாக சந்திரனாக யாகம் செய்பவனாக, இப்படி எட்டு ரூபம் எடுக்கிறார். நாம பார்த்தோம்னா சில சில சிவக்ஷேத்திரங்கள்ல சில சில விசேஷங்கள் இருக்கு. காலஹஸ்தியில பார்த்தோம்னா வாயுலிங்கமாக இருந்துருக்க, சிதம்பரத்துல ஆகாசலிங்கமாக இருந்துருக்க. சிதம்பர ரகசியம்னு சொல்லுவா, உள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்கா ஒண்ணுமே இருக்காது கடைசியில அந்த கர்ப்பகிரகத்துல. இது ஒண்ணுமே இல்லாத இருக்கு, இது என்னதுன்னா இங்க ஆகாச ரூபமாக சிவபெருமான் இருக்கிறதா அர்த்தம் அந்த இடத்துல. ஆகையால அந்த சிதம்பரத்துல ஆகாசலிங்கமா இருந்துருக்கார். சில இடங்கள்ல ஜோதிர்லிங்கமாக இருந்துருக்கார். சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா கோகர்ணத்துல பார்த்தோம்னா அப்லிங்கமாக இருந்துருக்கார். ஜலலிங்கமாக திருவான காவல்ல கோகர்ணத்துலாம். இந்த மாதிரி சிவபெருமானுக்கு எட்டு மூர்த்திகள் உண்டு. எட்டு மூர்த்திகளை எடுத்துக்கொண்டு உமாதேவியினோட கூட சந்தோஷமாக இருந்துருக்காராம். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை சிவபெருமான் அடைவதற்கு காரணமாக இருந்துருக்கிறது என்னன்னு கேட்டா தயாதேவியினுடைய கட்டாட்சம் தான். ரெண்டு சொல்லியாச்சு, மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவா ரெண்டு பேரை சொல்லிட்டார். அடுத்தது யாரு? இந்திரன். சுனாசீரோ தேவாசுர சமர நாசீர சுபடா. சுனாசீரஹா இந்திரன். இந்திரனுக்கு அந்த பதவி எப்படி வந்தது தெரியுமா? நூறு அஸ்வமேத யாகம் பண்ணி அவன் வந்திருக்கு. யார் ஒருவன் நூறு அஸ்வமேத யாகம் பண்றாளோ அவளுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்திர பதவியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்னாக்க அவன் வந்து நூறு அஸ்வமேத யாகம் பண்ணிருக்கணும்னு சொல்லணும். விபர்த்தி ஸ்வராஜ்யம், தன்னுடைய ராஜ்யத்தை தரிக்கிறான், சந்தோஷமாக தரிக்கிறான். எப்படி? துவயா திருஷ்டா, இந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால. சுனாசீரோ தேவாசுர சமர நாசீர சுபடா. அவனுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. எப்போ பார்த்தாலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை தான். இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததுன்னாக்க அந்த சண்டையில் போரில் முன்ன நின்று அசுரர்களை வென்று அவர் நிற்பவனாக இருந்துருக்கான். இது யாரால அப்படின்னா ஸ்வராஜ்யம் பிபர்த்தி, தன்னுடைய ராஜ்யத்தை தரித்து கொண்டிருக்கின்றானா. இந்த இந்திரன் இருக்கான் பாருங்கோ, அந்த எப்பவுமே துளிக்கூட தன்னுடைய பதவிக்கு குறவு வரக்கூடாதான்னு வரக்கூடாதுன்னு பார்க்குறவன். இவன் ஒரு சமயத்தில் மாந்தாத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தர்மிஷ்டர் லோகத்தில் இருந்த அவர் இந்திரலோகத்துக்கு போனார். இந்திரலோகத்துக்கு போகச்சு அவருடைய அவர் அவ்வளவு பெரிய தர்மிஷ்டராக இருந்ததுனால இந்திரனுக்கு சமானமான ஒரு நாற்காலி ஒரு ஆசனம் அவருக்கு போட்டார். ஆகையால் அவரும் அந்த சமானமான ஆசனத்தில் உட்காண்டார் மாந்தாத்தா. இதை பொறுக்கலையாம், தனக்கு சமானமாக இன்னொருத்தர் உட்காந்துக்கிறத பொறுக்கலை.
எப்படியானா இந்த மாந்தாட்டாவை கீழே இறக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். எப்படி இறக்குறதுன்னு யோஜனை பண்ணிட்டா. அப்ப கேக்குறா ஒரு கேள்வி கேக்குறானா, மாந்தாட்டா நீர் இங்க வந்திருக்கே, இங்க பிருத்வி மண்டலத்துல நீர் அங்க இருக்கச்சே, உம்மா இதான் நீர் அங்க இருக்கச்சே, யார ரொம்ப தர்மிஷ்டர்னு சொல்லுவா என்பதாக ஒரு கேள்வியை கேட்டானா. இது ரொம்ப ராஜதந்திரத்தோட கேட்கிற கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு பதில் மாந்தாத்தா பதில் சொல்றதா இருந்தா, உண்மையை சொல்றதா இருந்தாக்கா, உலகத்துல அதாவது பிருத்வி மண்டலத்துல மாந்தாத்தா இருந்த பொழுது மிகச்சிறந்த தர்மிஷ்டராக சொல்லப்பட்டவர் மாந்தாத்தா தான். ஆகையால தன்னைதான் சொல்லணும். என்னதான் சொன்னான்னு சொன்னா, தர்மம் ஒருத்தம் பண்ணிட்டு நான் தர்மம் பண்ணேன் நான் தர்மம் பண்ணேன்னு சொன்னவானாக்க, தர்மஹா சரதி கீர்த்தனாத்துன்ற அந்த தர்மமே போயிடுறதுதான். ஆகையால இதை கணக்கு சொன்னவானா தர்மம் போயிடும், நாம பண்ண தர்மம் போயிடும். இதை சொல்லலைன்னாக்க பொய் சொல்றோம், அசத்திய வச்சனமும் ஆயிடும், பொய் சொன்னதா ஆயிடும். இப்ப ரெண்டு பிரகாரத்துல எது பண்ணாலும் இனிமே இந்த இந்திர பதவியில இருக்க முடியாது. இத்த மனசுல நினைச்சுட்டுதான் மாந்தாத்தாவை பார்த்து இந்த கேள்வி கேட்டான். சரி, நமக்கு தர்மம் போனாலும் போட்டோம், அசத்திய வச்சனம் சொன்னதா நமக்கு இருக்க வேணான்னு சொல்லிட்டு அவர் மாந்தாத்தா சொன்னாரா, என்னதான் உலகத்தார் எல்லாரும் தர்மிஷ்டன்னு சொல்லுவா அப்படின்னா, அப்போ இந்த தர்மம் போயிடுத்து, அவர் கழு வந்துட்டு இந்த லோகத்துல இருக்க முடியாது போயிடுத்து. ஆகையால இந்திரனால தன்னுடைய பதவியை எப்ப பார்த்தாலும் தக்க வைக்கிறதுன்ற எண்ணத்தோட தான் இருக்க முடியுமே தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் இருந்துடுத்துன்னா போருமா, இதுக்காக அவன் எந்த விசாரமும் பட வேண்டாமா. ஸ்வயா திருஷ்டா தேவாசுர சமர நாசீர சுபடா ஸ்வராஜ்யம் விபர்த்தி சுனாசீரஹா. அந்த சுனாசீரனாக இருந்திருக்கிறவன் தன்னுடைய ராஜ்யத்தை விபர்த்தி, தன்னுடைய ராஜ்யத்தை தரிக்கின்றார் என்பதாக சொல்கின்றார். ஆகையால நான்கு வித புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும், அதாவது ஆர்த்தோ ஜிஜ்ஞா நான்கு சதுர்விதா பஜந்தேமா என்பதா, நான்கு விதமாக நான்கு விதமானவர்கள் எம்பெருமானை அணுகுவார்கள். ஆர்த்தகா ஜிஜ்ஞாசுகம் அர்த்தார்த்தி ஞானீது பரதர்ஷபா என்பது, ஆர்த்தகா என்பவர் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக எம்பெருமானை அடைபவர்கள். ஜிஜ்ஞாசுகு அவர்கள் கைவல்யத்தை விரும்புபவர்கள். அர்த்தார்த்தி ஏற்கனவே செல்வம் இருக்கிறவர்கள் தான் மேலும் மேலும் செல்வம் வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதாவது செல்வமே இல்லாமல் இருப்பவர்களும் செல்வம் வேணும்னு நினைக்கிறவர்கள், செல்வம் இருக்கிறவர்களும் மேல்மேலும் வேணும்னு நினைக்கிறவர்கள், அவர்கள் அர்த்தார்த்தி. ஞானி மோட்சத்தை விரும்புபவர்கள். இப்படி நான்கு விதமானவர்கள் எம்பெருமானை அடைகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ எம்பெருமான் அந்த தயாதேவியினுடைய சகாரத்தினாலே இவர்கள் எந்தெந்த புருஷார்த்தத்தெல்லாம் கேட்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கார். இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இது எம்பெருமானுடைய ஔதாரியம். அந்த ஔதாரியமும் தயாதேவியினுடைய சகாரத்தினால்தான் இப்படி எம்பெருமானை அத்யுதாரன் என்று சொல்லப்படும்படியான ஒரு நிலையில் வைத்தது என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். ஸ்வயா திருஷ்டஸ்துஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே வஹன் மூர்த்தி ரட்டௌ விஹரதி மிருடானி பரிபிருடா விபர்த்தி ஸ்வராஜ்யம் ரிஷசிகரி சிங்காரி கருணே சுனாசீரோ தேவாசுர சமர நாசீர சுபடா. அடுத்த ஸ்லோகம் 67வது ஸ்லோகம். தயே துக்தோதன்வத்யதீதசுதா விந்துநயதஹ ஸ்வதாஸ்லேஷான் நித்யம் ஜனிதமృత சஞ்சீவனதசாஹ ஸ்வதந்தே தந்தேப்யஹ ஸ்ருதிவதனகர்பூரகுளிகாஹ விஷுண்வந்தஹ சித்தம் ரிஷசிகரி விஸ்வம்பரகுணாஹ. இதற்கு முன் ஸ்லோகங்களில் எம்பெருமானுடைய ஒரு சௌசீல்யம், எம்பெருமானுடைய ஔதாரியம், இந்த குணங்கள்லாம் தயாதேவியினுடைய சேர்க்கையினால பெருமை பெறுகின்றது என்பதாக அருளி செய்தார். அது மாத்திரமில்லை,
இந்த எம்பெருவானுக்கு எந்தெந்த கல்யாண குணங்கள் உள்ளனவோ அத்தனை கல்யாண குணங்களும் எம்பெருவானோடு இந்த தயையினோடு சேர்ந்தால்தான் நிரம்பெறுகின்றன என்பதாக சொல்லுகின்றார். ரிஷகிரி கிரகமே திகுணாஹ போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாஹ தோஷா பவேயுரேதே யதினா மதயே த்வயா வினா பூதாஹ. ஏற்கனவே இந்த தயையினுடைய பெருமையை சொல்லும் பொழுது சுவாமி அருளி செய்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்களான ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் தயை என்கிற குணத்தோட கணக்கு சேராமல் போய்விட்டது என்றால் தோஷங்களாக ஆகிவிடும் என்பதாக சொன்னார். சரி, அப்போ குணத்தோட சேர்ந்தா என்ன ஆகும்? சேராமல் போனால் அந்த குணங்களுக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு ஏற்படும் நிலையை சொன்னார். சேர்ந்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். தயையோட சேர்ந்தா தோஷமற்றதாகவும் ஆகி ருச்சிகரமாகவும் ஆயிடும் என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு விஷயம், நிஷாதானாம் நேதா என்கிற ஸ்லோகத்தினால ரொம்பவும் மந்தர்களாக இருப்பவர்களுக்கு தயாதேவி புரியும் அனுகிரகத்தை சொன்னார் அந்த ஸ்லோகத்தினாலே. அடுத்த ஸ்லோகத்தினாலே மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பிரம்ம பதவி ருத்ர பதவி இந்திர பதவியில் இருக்கின்றவர்களுக்கு தயாதேவி செய்யும் அனுகிரகத்தை அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமானையே எப்பவும் தியானித்து கொண்டு இருந்திருக்கிற மகர்ஷி கல்பமாக இருந்திருக்கிற மகான்களுக்கு அந்த தயாதேவி செய்யும் உபகாரத்தை சொல்கின்றார். எல்லா பிரகாரத்தினாலும் தயாதேவியினுடைய சிறப்பை சொல்லும் தசகம் இந்த 10 ஸ்லோகங்களும். ஆகையால இந்த மகர்ஷிகளுக்கு தயாதேவினாலே ஏற்படக்கூடிய சிறப்பு இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லப்படுகின்றது. தயே, இந்த தயையை பார்த்து ஹே தயே என்று சம்போதனம் பண்ணுகின்றார். ரொம்ப சந்தோஷமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம். துக்கோதந்தத்யதீத சுதா சிந்து நயதஹ. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் தயையும் சேர்ந்து சேர்றதான். கல்யாண குணம் மகோததி என்பதாக சொல்லுகின்றார். இந்த கல்யாண குணம் அனந்த கல்யாண குணங்கள், 1, 2 எண்ண முடியாததாக இருந்துருக்கிற கல்யாண குணங்கள் எம்பெருமானிடத்தில் குடிகொண்டு இருக்கின்றன. அத்தனை கல்யாண குணங்களுக்கும் மகோததியாக சமுத்திரம் போல இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஒவ்வொரு கல்யாணங்களும் ஒவ்வொரு குணமும் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மள்ட கூட சத்தோ ரஜஸ் தமஸ் என்று 3 குணங்களும் உண்டல இருக்கின்றன. பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு சத்வகுணம் மேலிட்டு இருக்கிறவர்கள் அது ஒரு ப்ரொபோர்ஷன். அந்த ப்ரொபோர்ஷன்ல வரைச்சு பாக்கியம் பண்ணவாளுக்கு சத்தியகுணம் மேலிட்டு சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும். சாதாரணமா இருக்கிறவாளுக்கு ரஜோகுணம் மேலிட்டு இருக்கும். பாபம் பண்ணவாளுக்கு தமோ குணம் மேலிட்டு இருக்கும். இப்படிதான் இருக்கிறது உலக இயற்கை. ஆனா எம்பெருமான் சுத்த சத்துவமாக இருந்துருக்க, அந்த சுத்த சத்துவமாக இருந்துருக்கிற எம்பெருமானிடத்துல ஒரு விதம் கல்யாண குணங்கள்ன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அனந்தமான கல்யாண குணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அத்தனை கல்யாண குணங்கள் ஒரு சமுத்திரமாக இருந்துருக்கு. அந்த குணங்கள் சேர்ந்த ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துக்கு இத்த பார்க்கடலாக உருவகம் செய்கின்ற, இது ஒரு பார்க்கடல். தயாதேவி தயை இருக்கு பாருங்கோ, இது ஒரு அமிர்த கடல். இது அமிர்த நதினு சொல்லலாம், அமிர்த கடல்னு சொல்லலாம். இப்போ பார்க்கடல்ல அமிர்த நதி சிந்து, இந்த சிந்துன்றது ஒரு நதியை சொல்றது, சமுத்திரத்தையும் சொல்றோம். அந்த நதியா கணக்கு போய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டருடைய சுவாரஸ்யத்தை பார்க்கணும். அமிர்த கடலும் பார்க்கடலும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் இந்த தயையினுடைய சேர்க்கையும், எம்பெருமானுடைய குணமாக இருந்திருக்கிற தயையினுடைய சேர்க்கையும் இத்த அனுபவிக்கிறார் இந்த இடத்துல. துக்தோதன்வத்யதீத சுதா சிந்து நயதஹ. நம்ம பாலுக்கு தனியான ருச்சி இருந்துருக்கு. அந்த பால் ருச்சியோடு மாத்திரம் இல்லாமல் அதில் சர்க்கரையை சேர்க்குறோம்.
சர்க்கரை சேர்த்தோம்னாக்கா அதுக்கு ஒரு தனி ருச்சி, சர்க்கரையை சேர்த்த உடனே அந்த பாலுக்கு அந்த சர்க்கரை போட்டு சாப்பிட்ற பாலுக்கு ஒரு தனி ருச்சி இருந்துருக்கு. அந்த பாலையே திரட்டி பாலா கிளறி சர்க்கரையை சேர்த்து அதுல எல்லா குங்குமப்பூ ஏலக்காய் எல்லாம் போட்டு அந்த பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ருச்சி தனியா இருந்துருக்கு. அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய உபய விபூதியிலையும் ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானை அனுபவிக்கிறதா இருந்தாலும் இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த மீதி இடங்கள்ல எம்பெருமான அர்ச்சாமூர்த்தியாகவோ ராமனாகவோ விபவத்திலேயோ ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ இல்லது ஹார்தமாகவோ அந்த இப்படி எப்படி அனுபவிச்சாலும் இந்த தயா குணத்தோட சேர்ந்துதான், தயா சம்பந்தத்தோட சேர்ந்துதான் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்க அனுபவிக்கதான் ருச்சி ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். அதுதான் ஆழ்வார்கள் பிரமான மங்களாசாசனம் பண்ணுகின்றார். தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப, தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் ஆகி தித்திப்ப. தேனுக்கு ஒரு தனி ருச்சி, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாலுக்கு ஒரு தனி ருச்சி, கண்ணல் என்றால் கரும்பு சர்க்கரை அதுக்கு ஒரு தனி ருச்சி, அமிர்தம் கேட்கவே வேண்டாம் அமிர்தத்துக்கு ஒரு ருச்சி, எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம்னாக்க சாப்பிட்டோம்னா அது ஒரு தனியா இருக்கும். மார்கழி மாசத்துல தனு மாசம் ஆராதனும் போது மதுபர்க்கம்னு ஒரு மதுபர்க்கம் நிவேதனம் பண்ணுவா. அந்த மதுபர்க்கத்துல வெல்லம் தேன் பால் இந்த மாதிரி மதுரமான பதார்த்தங்கள்லாம் சேர்த்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது, அதனுடைய ருச்சியே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒவ்வொரு கல்யாண குணங்களும் தேன் பால் கண்ணல் மாதிரி இருந்தா கூட அதோட கூட இந்த அமிர்தம் மாதிரி இருந்துருக்கிற தயை இருக்கு பாருங்கோ, இது சேர்ந்துடுத்துனாக்கா அத்தியாச்சரியமாக இருந்துட்டு இருக்குமா. இது இது நாலு காரியத்தை பண்றோமா இந்த சேர்க்கைய, அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. துக்தோதம் வத்யதீத சுதா சிந்து நயதா த்வதா ஸ்லேஷாத். இப்படி சேர்ந்தா என்ன லாபம் வரும், நான்கு விதமான லாபம் வரும். தயாஸ்லேஷத்வாத் மிருத சஞ்சீவகத்வம், ஒரு இறந்தவனை பிழைப்பிக்கும் நிலையை ஏற்படுத்துகின்றதான் இதனால. அடுத்தது என்ன பண்ணும், ஸ்ருதிவதன கற்பூர குளிகாத்வம், வேதத்துக்கு முகஸ்தானத்துல இருந்துருக்கிறது உபனிஷத்து, உபனிஷத்துக்களுக்கெல்லாம் கற்பூர குளிக்கையை மாதிரி இருக்கிறது ரெண்டாவது. மூணாவது சித்தம் விஷுண்மந்தகா, மனசு அப்படியே உருக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுமா. தாந்தேபியா நித்தியம் சுதந்தே, அது மனநசீலர்களாக இருந்துருக்கிறவர்களுக்கு எப்பவும் ருச்சிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இப்படி நான்கு விதமான பலனை கொடுக்கும் அந்த தயையும் மீதி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் சேர்ந்தாக்க துவதாஸ்லேஷாத்து, உன்னுடைய செயற்கையினாலே என்பதாக சொல்லுகின்றார். இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். மிருத சஞ்சீவனம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த மிருத சஞ்சீவனம் என்கிற பதம் ஏற்கனவே தயாசதகத்துல வந்திருக்கு. கலசோததி சம்பதோ பவத்யா என்கிற ஸ்லோகத்துல மிருத சஞ்சீவன மஞ்சனா கலேந்தோஹோ என்று அருளி செய்திருக்க. அதாவது தயாதேவி ஆகிற ஒரு கடல், அந்த கடலை கடைஞ்சி எடுத்து வந்தவர் அந்த திருவேங்கடமுடையானாகிற திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு பாருங்க எப்பேற்பட்டதுன்னு, மிருத சஞ்சீவனம் செத்தவனையும் அதாவது இறந்தவனையும் பிழைப்பிக்க கூடியதாக இருந்துருக்கிறது. ஜீவனம் சஞ்சீவனம் மிருத சஞ்சீவனம், இது மூணு விஷயம், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று இருக்கு. ஜீவனம்ன்றது ஏதோ ஒரு பழுப்பு, சஞ்சீவனம் அதாவது கோமால இருக்கவங்க கூட ஜீவிச்சு தான் இருக்கான், அவன் ஒன்றும் போயிடல, அது அது வெறும் ஜீவனம், அது ஜீவிக்கிறதுன்றது தான் சொல்லணும். சஞ்சீவனம் அப்படின்னு சொல்றது என்னென்ன, நல்ல கை காலோட நேர்த்தியோடு இருந்துட்டு இருக்கிறது இருக்கு பாருங்கோ, இது சஞ்சீவனம்னு சொல்லி சொல்லலாம். எல்லா புலன்களும் அதது செய்யக்கூடிய காரியங்களை அப்படி அப்படி செஞ்சுண்டு எம்பெருமானுக்கு எம்பெருமான் விஷயத்திலேயே போகக்கூடியதாக இருந்துருக்கிறது, இந்திரியங்கள்லாம் அந்த விஷயத்துல நேர்மையாக செல்லக்கூடியதாக இருந்ததுன்னா அதெல்லாம் சஞ்சீவனம்னு சொல்லணும்.
மிருத சஞ்சீவனம் அப்படின்றது என்னன்னா எல்லாம் போயிடுத்து. அதாவது இது சொல்லுவாள் அந்த ஒரு கணக்கில் சர்வாத்மனா அவன் போயாச்சுன்னு அர்த்தம். இனிமே எந்த அதாவது பிராணன்றது ஒன்று தான் ஒட்டின்னு இருக்கே தவிர எந்த இந்திரியங்களும் வேலை செய்யலை. அப்போ பிசிக்கலி டெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். அந்த பிராயத்தில் இருக்கிறவாளை கூட பொழைப்பிக்க கூடியதாக இருந்துருக்கிறது இந்த தயையோடு சேர்ந்த எம்பெருமானுடைய குணங்கள் என்பதாக சொல்லுகின்றார். மிருத சஞ்சீவனம் என்றது எது மிருதப்பிராயால் யாரு அவளை சஞ்சீவனம் பண்றது இந்த தய எப்படின்றத பார்க்கணும். மிருதப்பிராயாளா இருந்துருக்கவா யாருன்னாக்கா யாருக்கெல்லாம் எம்பெருமானிடத்திலே சேஷத்துவ ஞானம், எம்பெருமான் சுவாமி, எம்பெருமான் சேஷி, நாம் எல்லோரும் அவருக்கு சேஷபூத்தர்கள், எம்பெருமான் சுவாமி, நாம் எல்லோரும் அவருக்கு தாசபூத்தர்கள், தாசபூதா ஸ்வதஸ்வரே ஹ்யாத்மனஹா பரமாத்மனஹா, பரமாத்மாவாக இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசனுக்கு நாம் எல்லோரும் இயல்பாகவே தாசபூத்தர்கள் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் மிருதப்பிராயாளாம். அவ எல்லாருக்கும் மறுபடியும் நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய சேஷபூதம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது புருஷார்த்தம், திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம் என்று நினைக்கும்படியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி மிருத நமக்கு சஞ்சீவனத்தை கொடுப்பவள் இந்த தயாதேவி. இந்த தயாதேவியினுடைய சேர்க்கையினாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் நமக்கு மிருத சஞ்சீவனத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக சொல்லுகின்றார். ஸ்வயா உன்னாலே ஸ்லேஷாத்து உன்னுடைய சேர்க்கையினாலே ஜன்னி உண்டாயிருக்கு. மிருத சஞ்சீவன தசா அதாவது இறந்தவர்களையும் பிழைப்பூட்டும் ஒரு நிலை நிச்சயமாக தெரியும். திருவேங்கடமுடையான போய் சேவிச்சுமானாக்கா அன்னைக்கு வரைக்கும் நாஸ்திகனாக இருந்துருக்கவன் அப்போ சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நாஸ்திகனாக இருந்துருக்கவன் மிருதப்பிராயம் அவனுக்கும் சஞ்சீவனத்தை உண்டு பண்ணுகிறது. நாம் எப்பவும் வர வேண்டும் வர வேண்டும் திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு எண்ணத்தை உண்டாகிறது. ஆகையால் மிருத சஞ்சீவனம் ஒரு காரியம், அந்த தயையினுடைய காரியம். ரெண்டாவது ஸ்ருதிவதன கற்பூர குளிகா என்பதாக சொல்லுகின்றார். இது வேதம் எப்படி ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா வேதத்தின் வேதத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் அபார்த்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா பல பேர். ஆனா அது கூட ரொம்ப மிருதப்பிராயமா ஆயிடுத்து. யாரும் நல்லா அர்த்தம் அதுக்கு உண்மை பொருளை சொல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அந்த நிலையில பார்த்தோம்னாக்க ஒரு ரொம்ப சிரமமான திசையில இருந்துட்டு இருக்கச்சே ஒரு கற்பூர குளிக்கன்னு கற்பூர டேப்லெட் மாதிரி ஒரு வஸ்துவ கணக்கு போட்டோம்னா வாயில் போட்டோம்னாக்கா இந்த கற்பூரன்றதுனால இந்த சூடம் அந்த அதாவது தீபாரதி பண்ற கற்பூரம் இல்லை, பச்சை கற்பூரத்தை சொல்றது பெருமாள் திருவாராசனத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிற கற்பூரம் வாசனா திரவியம். அந்த கற்பூரத்தை கணக்கு போட்டோம்னாக்கா நாக்கில் தானா ஜலம் ஊறிடும். இது உபனிஷத்துக்கெல்லாம் அந்த பெருமாளுடைய பெருமையை தான் சொல்றது. அந்த உபனிஷத்துக்கெல்லாம் பெருமாளுடைய பெருமையை சொல்லுகின்றன. அதுவும் எத்தனையோ குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கின்ற கல்யாண குணங்களினுடைய மகத்துவத்தை சொல்லுகின்றன. ஆனா அந்த மீதி கல்யாண குணங்களுடைய மகத்துவத்தை சொல்லுச்சு தயையோட சேரகாமல் சொன்னாக்க அது எடுபடலை. அப்ப அந்த தயாதேவி என்ன பண்றான்னு கேட்டா அவைகளுக்கு எல்லாரும் அந்த கற்பூர குளிக்க ஸ்தானத்துல உபனிஷத்துக்களுக்கு உபனிஷத்துக்களை உருவகப்படுத்துறா முகமாக, அந்த வதனமாக, வாக்காக, அந்த வாயில கற்பூர குளிக்கைய போட்டா எப்படி வாசனை வருமோ அப்படி இருக்கு. எம்பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னாக்கா உபனிஷத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த உபனிஷத்துக்களுக்கு கூட அந்த பெருமையை அறிவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது தயையினுடைய சேர்க்கை தான். அது உபனிஷத்துக்களுக்கு கற்பூர குளிக்கையாக இருந்திருக்க என்பதாக சொல்லுகின்றார். ஆண்டாள் நாச்சியா எம்பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளாம். அந்த எம்பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாளாம். இந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தினுடைய வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். பாலே கண்ணலே அமுதேன்னு ஏதோ ஒரு பதாரம் ஜாங்கிரி சாப்பிட்ணும் ஜிலேபி சாப்பிட்ணும் அப்படின்னா
ஜாங்கிரி ஜிலேபி அது தித்திப்பா இருக்கும்ன்றது தெரியும், என்ன மாதிரி தித்திப்பா இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆகையால அது எப்படி இருக்கும்னு நாம கேட்கறோம், இது தரட்டிப்பால் மாதிரி இருக்குமா, மைசூர் பாகு மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறோம் பாருங்களோ. அந்த மாதிரி ஆண்டாள் கேக்குற பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமாக இருந்தேன் இருக்கிறேன். பாஞ்சஜன்யத்தை பார்த்து சங்கத்தை பார்த்து கேக்குற, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, அந்த எம்பெருமானுடைய திரு அதரங்களுடைய வாசனை எப்படி இருந்துருக்கும், அந்த கற்பூர வாசனை மாதிரி, பச்சைகள் பூர வாசனை மாதிரி இருந்துருக்குமா, தாமரப்பூவனுடைய வாசனை மாதிரி இருந்தது. ஏன்னா வாசனையில எத்தனையோ வாசனை இருக்கு, ஒரு வாசனை தாமர புஷ்பத்தினுடைய வாசனை வேற, மல்லி புஷ்பத்தினுடைய வாசனை, மல்லியிலே கூட ஜாத்தியினுடைய வாசனை வேற, ஜாதி புஷ்பத்தினுடைய வாசனை வேற, இப்படி ரோஜா பூனுடைய வாசனை வேற, இப்படி எத்தனையோ வாசனை இருந்துருக்கு. அந்த கண்ணனுடைய திருவதரத்தினுடைய வாசனை எப்படி இருந்துருக்கும், கற்பூரம் நாருமோ அந்த பச்சைக்கல் பூரத்தினுடைய வாசனை மாதிரி இருந்துருக்குமோ, கமலப்பூ நாருமோ திருப்பழம் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோன்னு, இது தேல் மாதிரி இருக்குமா, கண்ணல் மாதிரி இருக்குமா, பால் மாதிரி இருக்குமா, எப்படி இருந்துருக்கும்னு நீதான்பா சொல்லணும், உனக்கு தான் அந்த ருச்சியை அனுபவிச்சவன் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறான். அந்த மாதிரி உபனிஷத்துக்களுடைய வதனத்துக்கு, அந்த பெருமாளுடைய குணங்களை சொல்றதுக்கு அதை நினைச்சாலே தித்திக்கணுமா, இது பார்த்தோம். இது ஒரு சுவாரஸ்யம், எம்பெருமான அனுபவிக்கிறோம். இன்னைக்கு பெருமாள் தொப்பத்தில் ஏழு, பெருமாளும் திரைபிராட்டியாருமாக தாயாருமாக தொப்பத்தில் ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் ஏழ்றா, அந்த தொப்பத்தில் சேவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கோ. அந்த நினைக்கச்சையே ஒரு மனசில் நாக்கில் ஜலம் ஓரணுமா, இந்த பதார்த்தத்தை இன்னைக்கு பெருசாக சாப்பிட போகிறோம், ஜாங்கிரி சாப்பிட போகிறோம், ஜிலேபி சாப்பிட போகிறோம் நினைக்கச்சேயே எப்படி நாக்கில் ஜலம் ஊர்றதோ, அந்த மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லுகின்றன. அந்த எம்பெருமான குணங்களை சொல்லும் பொழுது நாக்கு வறண்டு போய், தொண்டை வறண்டு போய் சொல்லலை, இந்த கற்பூர குடுக்கியாக இருந்திருக்கிறது தயாதேவி. அந்த தயாதேவியினுடைய சேர்க்கையினால சந்தோஷமாக உபனிஷத்துக்கெல்லாம் எம்பெருமானுடைய பெருமைகளை பறக்க பேசுகின்றன என்பதாக சொல்லுகின்றார். விஷுண்வந்தஹா சித்தம், சித்தம் விஷுண்வந்தஹா, மனசை உருக்கும்படியாக இருக்கின்றன. இந்த தயையினுடைய செயற்கை வந்துருத்தோம்னாக்க, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்ந்து நமக்கு அப்படியே பிழிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துருக்குமா. ஆகையால இத மனசை அப்படியே விஷுண்வந்தகா என்பது உருக்கக்கூடியதாக ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றன எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். எம்பெரும் ரூபமேபாசேன்மஹிமானம் வியாச்சஷ்டே, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறோம். இந்த விக்கிரகத்தை சேவித்த உடனே நாம் அப்பி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு எம்பெருமானுடைய குணங்களை பற்றி அப்பிரச்சேஜமாக நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவர் சத்தியமாக இருந்துருக்கார், ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கார், ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கார். அவரிடத்துல எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்குன்றதெல்லாம் பற்றி, எம்பெருமானுடைய குணங்களை பற்றி நாம் விசாரப்படுறதில்லை. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க செய்ய அதிலேயே மோகிச்சு போயிடுறோம் நாம். அப்படி இருக்கு. அதே மாதிரி குணானுபவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேணும். இப்போ நாம் பாருங்கோ, அந்த பகவத்குணங்களில் பழங்களத்துக்கு எல்லாமே இனிக்கக்கூடியது தான். பலாப்பழம் இருந்துட்டுருக்கு. இந்த பலாப்பழம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், மேலெல்லாம் முள்ளாக இருந்துட்டுருக்கோம், அந்த மேலே முள்ளாக இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே சொலைய சாட்டமானா இனிக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை, இந்த சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவாதி குணங்களை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, இது ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்கள்னால அனுபவிக்கக்கூடியது. ரெண்டாவது வர்றது என்னன்னு கேட்டாக்க, இது ஒரு வாழைப்பழம் மாதிரி நினச்சிக்கோங்களேன். இந்த வாழைப்பழம் மாதிரி வச்சுருந்தோம்னாக்க இந்த தோல் உபயோகம் இருக்காது, மீதியை சாப்பிடக்கூடியதாக இருக்கு. தோலை உரித்து சாப்பிட்டாக்கா அது இனிமையாக இருந்துருக்கும். இது ஸ்தோத்திரங்கள்னால வரக்கூடியது. இதுலேயும் எம்பெருமா ஆழ்வார்களுடைய சீசுக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, தோலை கூட உரிக்க வேணாமா, மொத்தமே ரசகனமாக இருந்துருக்கக்கூடியது. அது ஆச்சாரியனுடைய சீசுக்தி, சுவாமி தேசிகனுடைய சீசுக்தியும் அப்படிப்பட்டது. அப்போ இது எல்லா விதத்தாலையும் ருச்சிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது. இப்படிப்பட்ட ருச்சியை ஏற்படுத்தக்கூடியவள் யாருன்னா, இந்த தயாதேவி தான். இந்த தயையினுடைய ஒரு செயற்கையினால தான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் ருச்சின்றது ஏற்படுகிறது. தாந்தேபியா ஸ்வதந்தே, அந்த ஸ்வதந்தே தாந்தேபியா என்று சொல்லும் பொழுது, யாரெல்லாம் மரணசீலர்களாக இருந்திருக்கிறார்களோ
தியானம் பண்ண தகுந்தவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் ஸ்வதந்தே ருச்சிக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். கண்ணினுன் மதுரகவி ஆழ்வார், கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணே பெருமாயன் என்னப்பனில் அப்படின்னு சொன்னா போறோம். நன்னி தென்குருகூர் சடகோபன் நம்பி என்னக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்ன. தென்குருகூர் நம்பி என்று நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே நாக்குல ஜலம் ஊறுதான். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு ஸ்ருதந்தே தாந்தேபியாக ஸ்ருதிவதன கற்பூர குளிகா என்பதாக சாதிக்கின்றார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரகாரமான ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தயையினுடைய சேர்க்கையினாலதான் அவைகளும் நிரம்பெறுகின்றன. அவைகளுக்கும் ருச்சி ஏற்படுகின்றது என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அருளை செய்கின்றார். நமக்கும் எம்பெருமானிடத்திலையும் திருவேங்கடமுடையானிடத்திலையும் சுவாமியினிடத்திலையும் ருச்சியாகிற பக்தியை இந்த தயாதேவிதா அருளி செய்ய வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.